வெல்கம் டு சிகரம் தொடுவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சினுடைய அதாவது நடந்து முடிந்த குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டித் தேர்வுகள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதற்கான ஒரு முக்கியமான தகவலை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு செய்திக்குறிப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இல்லாத சில ஊடகங்களில் தவறுதலாக தகவல்கள் வந்து நிறையா வந்து பகிரப்பட்டு வருது அதை வந்து அந்த தவறுதலான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் டிஎன்பிஎஸ்சி இந்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த செய்திக்குறிப்பை தான் நம்ம வந்துட்டு இதை வந்து முழுமையாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் எப்போ ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து இது போன்ற தகவல்களை பெற வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளுக்கான தேர்வு இரண்டு மற்றும் டூ ஏ அதாவது டூ மற்றும் டூ ஏ குரூப் டூ டூ ஏ இதற்கான முதல்நிலை தேர்வு வந்து கடந்த இருபத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையே மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் மாண்புமிகு சென்னை உயிர் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தன மேற்படி வழக்குகளில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கிய நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கட்ட கலந்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன சரிங்களா ஏற்கனவே நமக்கு தெரியும் டிஎன்பிசி எழுதுன்னு உங்களுக்கு தெரியும் உமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்குல்ல தேர்ட்டி அதுக்கு வந்து பல கேஸ் போட்டு இப்போ தான் அதுக்கு வந்து கோர்ட் வந்து அதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இப்படி இப்போ எப்படி வந்து அதை வந்து அந்த உன் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க வந்து பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேக்கன்சி இருக்கு இல்லையா அந்த வேக்கன்சியை வந்து அதற்கேற்றாப்பில் அவங்க வந்து மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் ஆணைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மென்பொருள்களில் உரிய மாற்றங்கள் செய்யும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது அப்பணி நிறைவுற்ற பின்னரே மேற்படி தேர்வின் முடிவுகள் விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது சாஃப்ட்வேரில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த உமன் ரிசர்வேஷனால அந்த வேக்கன்சி டிஸ்கிரிப்ஷனாக வேக்கன்சியெல்லாம் மாத்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் மாற்றி அந்த ரிசல்ட்டை வந்து நாங்கள் விடணுங்க அதனால் வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து டைம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக சமூக செய்தி சமூக ஊடகங்களில் வெளிவரும் ஆதாரமற்ற தகவல்களை வந்து நம்ப வேண்டாம் எனவும் அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய இணையதளத்தினை மட்டுமே அணுகுமாறு வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு செயலாளர் வந்து இந்த செய்தி குறிப்பை வந்து நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க எந்த ஒரு ஆதாரமற்ற தகவல்களையும் நம்பாதீங்க நம்மளோட டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய செய்திக்குறிப்புகளை ப்ரெசன்ட் லீஸை மட்டும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையற்ற தகவல்களை வதந்திகளை வந்து நம்ப வந்து டிஎன்பிசி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது தாங்க இந்த தகவல் இப்போ கூடிய சீக்கிரம் வந்துட்டு குரூப் டூ மற்றும் ஏ ரிசல்ட்டும் அதுக்கு பிறகு வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து முந்தைய ஆண்டு வினாவிடைகள்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதில் வரிசையாக இப்போ ஹிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம போட்டுகிட்டுருக்கோம் ஓகேங்களா சிந்தசமளி நாகரிகம் டெல்லி சுல்தான் குப்தபேரஸ்னு வரிசையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் திருக்குறள் ஓகேங்களா திருக்குறளில் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒன்று அந்த புக் பேக் கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்து ஃபுல்லாகவே வந்து நம்மகிட்ட வந்து பிடிஎஃப் இருக்குது ஓகேங்களா இது இல்லாமல் தொடர்ந்து நம்ம வந்து இன்னும் வந்து டிஎன்பி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம கொடுக்குற அந்த ப்ரீவியர் கொஷின் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து தொடர்ந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதற்கான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து ஒன் டைம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு முறை மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் உங்களுடைய மெயில் ஐடி வந்து என்ன கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து இது தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து பிடிஎஃப்களும் வந்து இலவசமாக வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ